திருப்போரூர் முருகன் கோவிலை கட்டிய சிதம்பர சாமிகள். சிதம்பர சாமிகளுக்கு வெற்றிலை பெட்டியும் வேலும் கொடுத்த மீனாட்சி அம்மை. திருநீற்றை பணமாக மாற்றிக் கொடுத்த சிதம்பர சாமிகளின் கதை. ஆறு படையும் சேர்ந்த ஓரிடம், அதுதான் திருப்போரூர். இந்த திருப்போரூரில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று வந்து வழிபடுவதற்கு காரணமாக விளங்கியவர் சிதம்பர சாமிகள் ஆவார். தமிழ்நாட்டில் மன்னர்களால் கட்டப்பட்ட பல கோவில்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் சித்த புருஷர்களால் கட்டப்பட்ட கோவில்களும் இங்கே ஏராளமாக இருக்கின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்கது திருப்போரூர் முருகன் கோவில். சென்னை வாசிகள் பெரும்பாலானோர் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு வந்திருப்பார்கள். அதே நேரம் திருப்போரூர் முருகன் கோவில் அருகிலேயே இருக்கும் சிதம்பர சாமிகளை எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படி ஒரு பிரம்மாண்டமான முருகன் கோவிலை கட்டியவரை பற்றி அறியாமல் இருப்பது தவறு என உணரும் வகையில் மிக பிரம்மாண்டமான முறையில் முருகன் கோவிலை கட்டியிருக்கிறார் சிதம்பர சாமிகள். சிதம்பர சாமிகள் சாந்தலிங்க அடிகளாரின் மாணவர் எனக் கூறுகிறார்கள். அதே சமயம் குமாரதேவர் இவருக்கு குருவாக இருந்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் சிதம்பர சாமிகள் மதுரை மீனாட்சியின் அருளை பெற்றவர் என்கிறார்கள். இவர் மீனாட்சி அம்மன் மீது மீனாட்சி கலிவெண்பாவை பாடியிருக்கிறார். சிதம்பர சாமிகள் இத்தனை பிரம்மாண்டமாக முருகன் கோவிலை கட்டியிருந்தாலும் அவரது சொந்த ஊர் திருப்போரூர் இல்லை என்பது ஆச்சரியமானதுதான். இவர் வந்து மதுரை மீனாட்சியில் அருள் பெற்றவர் சிதம்பர சாமிகள். அங்கே வந்து மதுரையில் தான் இருக்கிறார். ஒரு ஆன்மீகவாதி. அம்மாள் வந்து கனவுல வந்து சொல்கிறாங்க, நேரடியாகவும் உத்தரவு கொடுக்குறாங்க. இவர் மிகப்பெரிய மகான். இவர் வந்து குருநாதர் வந்து சோனாசல தேவர்னு ஒருத்தர் திருவண்ணாமலை வந்து இருக்கிறார். அது முன்னாடி குமார தேவர் வந்து மதுரையில் இருக்கிறார். அவருக்கு வந்து இவர் சீடர்னாக போய் இருக்கிறார். ஆனால் அங்கே நிறைய வந்து இவருடைய அந்த சீடர் அண்ணன் குரு குமாரதேவர் அண்ணன் போய் ஒரு சிஷியனாக போய் சேர்றார். ஆனால் குமாரதேவர் இவர் வந்து சில ஆன்மீக இதெல்லாம் சொல்லித்தர்றாரு. ஆனால் அவரோட மிஞ்சிய குருநாதராக சிதம்பர சாமிகள் விளங்குறார். அதனால் குமாரதேவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என் ஒன்று நான் வந்து சீடனாக இருக்க தகுதி இல்லை, நீ என்னை விட்டு விலகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் மறுபடியும் போய் வணங்குறாரு. அம்பாள் சொல்கிறாங்க, திருப்போரூரில் முருகப்பெருமான ஆலயத்தை வந்து கட்டுறதுக்கு ஆள் இல்லை, நீ தான் போய் அதை கட்டி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்காக சிதம்பர சாமிகள் வந்து அங்கேருந்து கிளம்பி திருப்போரூர் வராரு. ஒரு குருவை தேடித்தான் மீனாட்சி அம்மையை நாடினார் சிதம்பர சாமிகள். ஆனால் அம்மையோ திருப்போரூருக்கு சென்று முருகனுக்கு கோயில் கட்டு என உத்தரவிட்டதால் அம்மையிடம் இருந்து ஒரு வேலும் வெற்றிலை பெட்டி ஒன்றையும் பெற்றுக்கொண்டு திருப்போரூருக்கு நடக்கத் தொடங்கினார் சிதம்பர சாமிகள். சிதம்பர தாத்தா வந்து எங்களுக்கு பூர்வீக தாத்தாவாக இருந்து கடவுளாக மாறினவர். அவரை வணங்காத உலகமே இல்லைன்ற அளவுக்கு ஆகிட்டார். இப்போது அவர் மதுரை மீனாட்சி அம்மா கனவுல தோன்றி அவருக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு பொட்டியும் ஒரு வேலும் கொடுத்து இந்த திருப்போரூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் ஒரு என்னுடைய பாலகன் முருகனுக்கு ஒரு கோயில் ஒன்று அமைக்கணும்னு சொல்லி என்னுடைய முதியவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. திருப்போரூரில் முருகனுக்கு எங்கே ஆலயம் அமைப்பது என சிதம்பர சாமிகளுக்கு குழப்பம் இருந்தது. முருகனும் அவருடைய தேவிகளும் மண்ணுக்குள் மறைந்திருக்கிறார்கள். அவர்களை பூமியிலிருந்து எடுத்து அந்த இடத்தில் கோயில் கட்டு என்றுதான் மீனாட்சி அம்மை கூறியிருந்தார். ஆனால் எந்த இடத்தில் சாமிகளை தேடுவது? அப்போது ஒற்றையாக இருந்த ஒரு பனைமரமும் அதன் மேல் சுற்றியிருந்த கொடிகளும் சாமிகளுக்கு எதையோ உணர்த்த அந்த இடமே சரியான இடம் என முடிவு செய்திருக்கிறார் சிதம்பர சாமிகள். வரும்போது ஊர் ஊராக வந்து அப்படியே சுற்றின்னு வராரு. இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடி, அது எப்போ 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போச்சு. அதால் முள்ளெல்லாம் மறைஞ்சி பனங்காடாக அப்படியே மண்டி போய் கிடக்குது. அதில் ஒரு பெரிய பனைமரம் ஒன்று முளைச்சிருக்குது. கல் வந்து போட்டு கல் சாணம் கல் போடுவாங்க, குடிக்கிறதுக்கு கல் போடுவாங்க. அந்த கல் மரம் போட்டு வச்சுக்கிறாங்க. அது மேலே வந்து கொடி பறந்து மேலே ஏறி பனைமரத்து மேலே ஏறி முடிக்குது. மறுபடியும் கட் பண்ணி விட்டு அந்த பனங்குடியை எடுக்கிறார்.
மறுபடியும் மூடி அந்த மறுபடியும் மறுநாள் அதே மாதிரி இருக்குது. அதனால் அந்த செடியை வந்து பிடுங்குறாங்க. பிடுங்கும் போது ஏதோ அதிசயம் மாதிரி இருக்குதுங்க, வந்து செடியை மொத்தம் பிடுங்கி எடுத்துறாங்க. பிடுங்கும் போது பார்த்தா முருகப்பெருமானோட தலைமுடி வந்து அந்த தலை கல்லு தலை தெரியுது. அதுக்கப்புறம் நோண்டி எடுத்தால் முருகப்பெருமான் சிலை இருக்குது. அதுக்கப்புறம் பனைமரத்தை வெட்டிட்டு முருகப்பெருமானை எடுத்து வச்சிடறாங்க. முருகன் சிலை கிடைத்த அடையாளமாக இருந்த பனைமரம் வெட்டப்பட்டாலும் அந்த மரத்தையும் முருகன் கோவில் கருவறையிலேயே வைத்து விட்டார்களாம். பனைமரம் ஒன்றும் இருக்குது, அடிமரம் வச்சு இப்போ வந்து அரிசி கொட்டி எல்லா பார்வைக்கும் வச்சுக்கிறாங்க. பிரகாரம் சுற்றின்னு வரும்போது பார்வை எல்லாம் பார்க்கலாம், அதிசயமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிலையத்து வச்சுட்டாங்க. ஆலயத்தை கட்டத்துக்கு யாருக்கும் தகுதி இல்லை, அந்த முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணதுக்கு யாருக்கும் வந்து தைரியம் இல்லை, அதை நிற்க வைக்க கோயில் கட்ட முடியல. முருகனுக்கு பெரிய ஆலயம் கட்டிட வேண்டும் என்று சிதம்பர சாமிகள் ஊர் ஊராக சென்று மக்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஊர் மக்களோ சிதம்பர சாமிகளின் தோற்றத்தை பார்த்து பரதேசி போல இருக்கிறாரே, இவரா லட்சங்கள் செலவு செய்து ஆலயத்தை கட்டப்போகிறார் என்று சந்தேகப்பட்டிருக்கிறார்கள். ஊர் ஜனெல்லாம் வந்து அவர் ஏதோ ஒரு பரதேசி வந்துடுறா அப்படி சிதம்பர சாமி அப்படிதான் நினைக்கிறாங்க. ஊரை விட்டு ஒரு வரை வராரு, நிறைய அதிசயங்கள்லாம் பண்ணுறாரு. கை வராதவங்களாம் வைத்தியம் பண்ணுறாரு, நிறைய அதிசயம்லாம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறாங்க இன்னால முருகர் ஆலயத்தை கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தானே அம்மாவோட கட்டளை ஏற்பட்டு வந்துக்கிறார், நான் கட்டி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மக்களிடம் தனது ஆற்றலால் நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் சிதம்பர சாமிகள். அதாவது மக்களின் நோய்களையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கிறார். மக்களுக்கு எத்தனை சிக்கல் ஏற்பட்டாலும் சிதம்பர சாமிகளை போய் பார்த்தால் சரியாகிவிடும் என்ற நிலையை மீனாட்சி அம்மையின் கருணையால் உருவாக்கியிருந்தார். ஆம், விபூதி கொடுத்தே முருகனின் ஆலயத்தை கட்டினார் என்கிறார்கள். ஆலயம் வந்து விபூதி கொடுத்து தான் கட்டுறார், காசு கொடுத்து பொருள் கொடுத்தோ கட்டல. வேலை செய்துட்டு வருவாங்க, விபூதி கொடுப்பார், காசாகிடும். ஏமாத்திட்டு பூரா வந்து சாயந்தரமாக வந்து கை நின்றானா அவன் வெறும் விபூதி தான் கிடைக்கும், காசு கிடைக்காது. அது மாதிரி ஆலயத்தை கட்டி முடித்தார். வெறும் விபூதியை கொடுத்தே இத்தனை பெரிய கோவிலை சிதம்பர சாமிகள் கட்டினாரா என்று ஆச்சரியமே மேலிடுகிறது. நம்புவதற்கு சிரமமாக இருந்தாலும் அதுதான் உண்மையும் கூட. சிதம்பர சாமிகள் நிகழ்த்திய எத்தனையோ ஆச்சரியங்களில் ஒன்றுதான் திருப்போரூர் முருகன் கோவில் என்கிறார்கள். நிறைய அதிசயங்கள்லாம் பண்ணார். அப்போது ஒரு தடவை வந்து முஸ்லீம் மன்னரோட மனைவி வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவங்க முஸ்லீம் மதம் வேறு, இந்து மதம் வேறு. அவங்க வேறு எங்கெங்கேயோ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, வைத்தியம் சரியாகலை. யாரோ ஒரு சொல்கிறாங்க இது மாதிரி சிதம்பர சாமி இருக்கிறாரு, அவர் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாகும்னு சொல்கிறாங்க. வந்து வந்து அதே மாதிரி வராரு, அவர் மனைவிக்கு வந்து விபூதி கொடுக்குறாரு, உடம்பு நல்லாகி போச்சு. உடனே காலில் விழுந்து நான் எவ்வளோ ஆலயம் சுற்றி பார்த்தேன், யாரோ பெரியலாம் பார்த்தேன், எனக்கு வந்து எந்த அருளும் கிடைக்கல, மிகப்பெரிய எனக்கு ஒரு சக்தி கிடச்சிது உங்களாண்ட, என்னோட உடம்பு ஏதாவது நான் உங்களுக்கு பண்ணணும், சிதம்பர சாமிகள் உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணேன்னு காலில் விழுந்து கேட்குறாரு. அவர் சொல்கிறார் இல்லை இல்லை முருகப்பெருமான் நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முருகப்பெருமானுக்கு அவர் அரசனாக இருக்கிறதுனால 400 ஏக்கர் கோயில் நிலத்தை எழுதி வச்சுறாரு, கோயிலுக்காக எழுதி வச்சுறாரு. இன்றைக்கும் வந்து அது கந்தசாமி நம்பர் பட்டா 1 பார்த்திங்கன்னா எல்லாமே கோயில் இடம் தான் இருக்கும். இன்றைக்கி ஓயாம ரோட்லேயே அவனுக்கு அதிகமான இடம் உள்ள ஆள் முருகப்பெருமான் தான். தனது அற்புத சக்தியால் இஸ்லாமிய மன்னரிடம் இருந்து முருகப்பெருமானுக்கு 400 ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்ற சிதம்பர சாமிகளை இன்றளவும் மக்கள் போற்றுகிறார்கள். திருப்போரூர் முருகன் கோவிலை கட்டிய சிதம்பர சாமிகள் பின்னர் தனக்காக ஒரு மடத்தையும் கட்டி அங்கேயே வசிக்கத் தொடங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, தான் கட்டிய மடத்திலிருந்து முருகனை நேரடியாக சென்று தரிசிப்பதற்காக சுரங்கப் பாதைகளையும் அமைத்திருக்கிறார் என்கிறார்கள். சிதம்பர சாமிகள் வந்து இந்த கண்ணகப்பட்டு மடத்திலிருந்து மேலே சுரங்கம் இருக்குது, மேலேருந்து முருகர் கோயிலுக்கு ஒரு சுரங்கம் இருக்குது, 3 சுரங்கத்தை உள்ளே தான் போயிட்டு வழிபட்டார். சிதம்பர சாமிகள் தமிழ் மொழியில் நல்ல புலமை பெற்றவர். சாந்தலிங்க அடிகளாரின் நூல்களுக்கு உரை எழுதிய சிதம்பர சாமிகள் திருப்போரூர் முருகனை திருப்போரூர் சந்நிதி முறை, கிளிப்பாட்டு, குயில் பாட்டு, தாலாட்டு, திருப்பள்ளி எழுச்சி, ஊசல், தூது ஆகிய நூல்களில் புகழ்பாடி இருக்கிறார். மேலும் உபதேச உண்மை, உபதேச கட்டளை, தொத்திர மாலை உள்ளிட்ட நூல்களையும் இயற்றியுள்ளார். எப்போதும் முருகனை வணங்கிக் கொண்டிருந்த சிதம்பர சாமிகள் தனது மானசீக குருவாக வீரபத்ர சாமிகளை ஏற்றுக்கொண்டார் என கூறுகிறார்கள். வீரபத்ர சாமிகளின் சிலையும் சிதம்பர சாமிகள் மடத்தில் இருக்கிறது. மானசீக குருவாக வழிபட்டது அகோர வீரபத்ரன். அவர் வந்து மானசீக குருவா, முருகனை விட மானசீக குருவாக வழிபட்டவர் அகோர வீரபத்ரன். அது ஆலயத்து உள்ளே இருக்குது.
அவரோட மடத்துக்குள்ளவே இருந்த அந்த அகோரகிரபத சுவாமிகள். அவர் தினம் வந்து மானசீக குருவாக வழிபட்டார். மிகப்பெரிய மகான் அவர். முருகனுக்காகவே தனது வாழ்வை அர்ப்பணித்து அரும் தமிழுக்காகவும் சேவை செய்த சிதம்பர சாமிகள் 1659 வைகாசி விசாக தினத்தில் முருகனுடன் ஜோதி வடிவத்தில் கலந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சாமிகளுக்கு வைகாசி விசாக தினத்தில் குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்றைய தினம் அவர் பயன்படுத்திய பாதுகை, கமண்டலம் மற்றும் பூஜை பொருட்களுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. திருப்போரூர் முருகன் கோவிலில் வடக்கு பிரகாரத்தில் சிதம்பர சாமிகளுக்கு தனி சன்னதி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு ரெஸ்ட் எடுக்க, ஓய்வு எடுக்க இந்த இடம் தேர்ந்தெடுத்து மடம் ஆரம்பித்து இதுக்குள்ளே அவருடைய பூஜை அறையெல்லாம் இருக்குது உள்ள. அந்த இடத்துல அந்த அம்மா கொடுத்த வெத்தலை பாக்கு பொட்டி வேலோட இது உள்ள சமாதி ஆனார் இருந்தார். நாங்கள் காலப்புள்ள அவரை வணங்கின்னு வரோம். இவரை வணங்கி 9 வந்து வணங்கிட்டு போனவங்களுக்கு மனசில் கவலையே என்றது இல்லவே இல்லை. அது பூர்வீகமாக சொல்லிக்கின்னு வராங்க, அதை அனுபவிச்சுன்னு வரோம் நாங்கள். சிதம்பர சாமிகள் மடத்தின் அருகிலேயே மௌன சாமிகள் பெயரில் ஒரு மடம் இருக்கிறது. சுமார் 200 முன்னர் வாழ்ந்த மௌன சாமிகள் ஒரு ஓவியர் என்று கூறுகிறார்கள். அவர்தான் சிதம்பர சாமிகளை ஓவியமாக வரைந்து உலகிற்கு காட்டினார் எனவும் கூறுகிறார்கள். முன்னதாக சிதம்பர சாமிகள் ஜீவசமாதி ஆன பின்பும் மௌன சாமிகளுக்கு பல இடங்களில் காட்சி கொடுத்த நிகழ்வும் நடந்திருக்கிறது. மௌனசாமிகள்னு ஒருத்தருக்கு வந்து 200 கழிச்சு நேரடியாக காட்சி கொடுத்தார். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஓவியவாதியார். சுண்டல் வைத்து பீச்சில் வந்து சாப்பிட்டுக்கிறாரு. அவரை வந்து சிதம்பர சாமிகள் நேரடியாக காட்சி கொடுக்குறார். கொடுத்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. இவர் வந்து தெய்வம் தெரியாது, அவர் ஒரு மனிதன், ஏதோ பீச்சில் வந்துக்கிறாரு. சுண்டல் சாப்பிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பேசும்போது சொல்கிறார், என் நான் வந்து சிதம்பர சாமி, இது ஒரு மடம் இருக்குது, நான் திருப்பூரில் வந்துடுறேன், உங்களை பார்க்கறதுக்காக வந்துன்னு இந்த வரலாறுலாம் வந்து மௌனசாமிக்கு சொல்கிறாரு. ரெண்டு பேரும் நண்பராக வராங்க. ரெண்டு பேரும் நம்ம ஒரு வாரம் சொல்கிறார், நீ என்னை கழிச்சு நீ வந்து திருப்பூர் வரும்போது என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதம் கழிச்சோ ரெண்டு மாதம் கழிச்சோ வரார் மௌனசாமிகள் வந்து வரார். வந்து திருப்பூர் வரும்போது மறுபடியும் காட்சி கொடுக்குறாரு சிதம்பர சாமிகள், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் மடத்தில் இருக்கிறேன், நீ முருகர் வழிபட்டு நீ நேராடியாக அங்கே வந்துடு அப்படின்றார். இவர் நேராடியாக போகிறார், முருகர் வழிபடுறாரு, வழிபட்டு சிதம்பர சாமிக்கு வந்து பார்க்கறது வராரு. வந்து பார்க்கும் போது சிதம்பர சாமிகள் இல்லை. எல்லாம் சொல்கிறார், ஊரில் நான் வந்து சிதம்பர சாமியை பார்த்தினேன், சிதம்பர சாமி பார்க்க வாய்ப்பே இல்லை, நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, சிதம்பர சாமின்னு பேட்டி கொடுத்தாரு, பேசினேன், எல்லா நிகழ்ச்சியும் சொன்னார் எனக்கு. இல்லை இல்லை, நீ வந்து போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அவர் வீட்டு பக்கமே போனதில்லை. இறைவனோட அருளால் சிதம்பர சாமியோட அருளாக இங்கே இருந்துட்டார். அவர் பக்கத்திலே மடம் வந்து இங்கே இருக்குது. ஜீவசமாதியாகி 200 கழித்து ஒருவரால் காட்சி தர முடியும் என்றால் சிதம்பர சாமிகளின் சக்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிதலின் விளைவால்தான் அவரை ஓவியமாக வரைந்த அந்த ஆசிரியர் பேச மறுத்து மௌனமாக தவமையற்ற தொடங்கினார் என்கிறார்கள். சிதம்பர சாமிகள் சமாதியாகி 100 ஆன பின்பும் அவரது ஆற்றல் நிரம்பி வழிகிறது. இன்றும் அவர் ஏராளமான மக்களை தன்பால் ஈர்த்து வருகிறார். அவரை தரிசிக்க பல்வேறு தரப்பினரும் மடத்திற்கு வந்து செல்கின்றனர். அவரது மடத்தில் சாதி மதம் பார்ப்பதில்லை. பெரிய பெரிய எல்லாம் வருவாங்க, யாரும் வரும், ஆனால் 100,000 வந்து முருகர் கோயிலுக்கு வருவாங்க. ஆனால் சிதம்பர சாமிகள் அருள் பெற்றால் தான் வர முடியும். இந்த ஆலயத்தில் வந்து எவ்வளோ பேர் தெரியும், ஆலயமே தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க. மிகப்பெரிய மகான் இவர். இவர் வழிபட்டால் என்ன என்ன, ஆனால் தப்பு பண்ணிட்டுலாம் அங்கே வர முடியாது. தப்பு பண்ணிட்டு வந்தால் இங்கே எதுவுமே நடக்காது. எவ்வளோ பெரிய அதிசயம்லாம் நடந்துக்குது. உலகிலேயே எங்கும் காண முடியாத அளவிற்கு வெகு விமர்சையாக படி உற்சவ பூசைகள் நடந்த இடம் திருப்போரூர் பிரணவமலை. சிதம்பர சாமிகள் அதனை அவர் வாழும் காலத்தில் அப்போதைய சென்னையில் உள்ள அன்பர்களை வைத்து துவங்கி வைத்தார். பின்னாளில் அந்த சபையினர் படி உற்சவ விழாவினை இடையில் நடத்தாமல் இருந்தனர். பின்னர் சிதம்பர சாமிகள் அன்பர் ஒருவரின் கனவில் தோன்றி படி உற்சவ விழாவை ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போது நடத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். அதன்படி சென்னை சேத்துப்பட்டில் உள்ள ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் பக்தஜன சபை வருடா வருடம் விழாவை நடத்தி வருகின்றது. சித்தர்கள் கட்டின கோயிலில் வந்து திருப்போரூரும் முருகர் ரொம்ப பிரசித்தமானவர். அவரை பார்க்க அடிக்கடி வந்திருக்கோம். ஆனால் நண்பர் ஒருத்தர் சொன்னார், அவரை பார்க்க போனீங்களா, எப்போவாவது ஐயாவை போய் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொன்னார். ஐயாவை போய் பாருங்கள், குரு அருள் திருவருள் வந்து கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் முதல் பார்க்க வந்திருக்கோம்.
ஐயாவோட குருவர்கள் வந்து வேண்டி வந்திருக்கோம். சிதம்பர சாமிகள் சமாதிக்கு பணத்துக்காக சிலர் வந்தால் மன அமைதியை தேடி பலர் வருகிறார்கள். வேலை வேண்டும், நோயை தீர்க்க வேண்டும் என சிலர் வந்தால் ஞானத்தை தேடி பலர் வருகிறார்கள். அவர்களின் அத்தனை கோரிக்கைகளையும் சிதம்பர சாமிகள் நிறைவேற்றி வருவதாக மக்கள் நம்புகிறார்கள். சிதம்பர சாமிகளின் அருளாட்சி நிறைந்த இந்த மடத்திற்கு சென்றால் அவரது ஆற்றலை உணர முடியும் என்பது உண்மை. சமராபுரிவாழ் சண்முகத்தரசான முருகனின் அருளை பெறுவதற்கு முன் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளை வழிபட்ட பின்பு இந்த சாமியை வழிபட்டால் எல்லா நலமும் வளமும் வாழ்வும் பெறலாம். சிதம்பர சாமிகள் ஜீவ சமாதி சென்னையிலிருந்து பழைய மாமல்லபுரம் செல்லும் சாலையில் 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723739714. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை குறள் அமிர்தம். வள்ளுவரை ஒரு சித்தராக நினைத்து இந்த அருமையான புத்தகத்தை தமிழ் உலகத்திற்கு திருமுகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள். சிங்கத்தின் பாலை தங்க கிண்ணத்தில் வைத்தால்தான் எப்போதும் அதே தன்மையோடு இருக்குமாம். சிங்கத்தின் பால் திருக்குறள் என்றால் குறளமிர்தம் தங்க கிண்ணமாக காட்சி தருகிறது. ஆசிரியர் திரு கோ திருமுருகன். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9176564723739714. என் கையில ஜீவ அமிர்தம் அப்படின்னு ஒரு புத்தகம் இப்ப இருக்கு. முழுக்க முழுக்க சித்தர்களை பற்றிய செய்திகள், சித்தர்களுக்கான ஒரு தனி நூலாக ஜீவ அமிர்தம் வெளிவந்திருக்கிறது. சென்னையிலே உள்ளவர் திருமுருகன் அவர்கள் இதை மிக சிறப்பாக ஆசிரியராக இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருக்குறளுக்கு குறள் அமிர்தம் என்ற பெயரில் ஒரு புது விளக்கத்தையும் தந்திருக்கிறார்கள். ஜீவ அமிர்தத்தை வாங்கி படியுங்கள், சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சித்தர்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மை வாழ்விப்பார்கள். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23